வெல்கம் டு பைபிள் உலகம். இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸோடு தொடர்புடைய சில நபர்கள் அல்லது சில நிகழ்ச்சிகள் அல்லது சில வார்த்தைகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸோடு தொடர்புடைய சில விஷயங்கள், நம்ம வருஷ வருஷம் கிறிஸ்மஸ் வருது, அப்போ கிறிஸ்மஸோடு நாம் தொடர்புடைய அல்லது நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நாம் கேட்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்மஸை பற்றி ஒரு சின்ன புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பேசிக்கான ஒரு வீடியோ தான். நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், இயேசுவானவருடைய பிறப்பு அப்படின்றது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ட், அட்வென்ட்ன்ற வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா ஆயர்கள், பாதிரியார்கள் அல்லது பாஸ்டர்ஸ் வந்து சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது அட்வென்ட்டுக்கு முன்பு வரும் ஞாயிறு, முதலாம் ஞாயிறு, இரண்டாம் ஞாயிறு, அல்லது அட்வென்ட்டுக்கு பின்பு வரும் முதலாம் ஞாயிறு, இரண்டாம் ஞாயிறு, மூன்றாம் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அட்வென்ட் என்று சொன்னால் கமிங் அல்லது வருகை, அதாவது ஆண்டவருடைய வருகை அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிற வார்த்தை தான் அட்வென்ட், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெத்லகேம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசுவானவர் குழந்தையாக பிறக்கின்ற பொழுது பெத்லகேமிலே குழந்தையாக அவர் அவதரித்தார். ஸோ பெத்லகேம் என்ற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுவாங்க கிறிஸ்மஸோடு, அல்லது பெத்லகேமை பற்றி நிறைய பேர் வசனங்களை கிறிஸ்மஸ் சீசனில் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் என்று சொல்லும்போது அநேக தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மந்தியை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இயேசுவானவருடைய பிறப்பை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தி, இந்த மாதிரி ஒரு கடவுளுடைய குழந்தை வந்து பிறந்திருக்கிறாரு. எங்கே பிறந்திருக்கிறாருனா, நீங்கள் இந்த மாதிரி இடத்துல ஊரில் பிறந்திருக்கிறாரு, இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கிற முன்னிலையில் வந்து அவர் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத தேவதூதர்கள் சொல்கிறாங்க. ஒரு அழகான பாடலிலும் அவர்கள் பாடுகிறார்கள், விண்ணிலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகட்டும் என்று சொல்லி மிகப்பெரிய பாடலை பாடுகிறார்கள், நற்செய்தியை சொல்லுகிறார்கள். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு கிறிஸ்மஸ் அப்போ மறக்க முடியாத ஒரு நபர்கள், அல்லது அவங்க சந்திக்கிற ஒரு விஷயம், மெய்ப்பர்களை சந்திக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கிறிஸ்மஸ் அப்போ கேட்டிருப்பீர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சென்சஸ். சென்சஸ்னால் நமக்கு தெரியும், கணக்கெடுத்தல், கணக்கெடுக்கின்ற விஷயம் நடக்குது, குடிமதிப்பு எழுதுதல் அப்படின்ற விஷயம் அந்த காலத்தில் கிறிஸ்மஸ் சீசனில் நடக்குதுங்க. என்னென்னா, யோசேப்பும் மரியாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெத்லகேமுக்கு குடிமதிப்பு எழுதும்படியாய் போகிறார்கள். அங்கே தான் போய் அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கல, சத்திரத்தை இடம் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன மாட்டு கொட்டகை பக்கத்தில் இருக்கிற இடத்துல அவங்க தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஸோ குடிமதிப்பு எழுதுதல் அல்லது சென்சஸ் என்ற வார்த்தை கிறிஸ்மஸ்க்கு சீசனில் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது என்ன, இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ தேவதூதன் வந்து என்ன பண்ணுறாரு, மரியாதை சந்திக்கிற பொழுது சொல்லுகிறார், இம்மானுவேல் என்று அவர் பெயரிடுவாயாக, ஏன்னா அவர் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவர். ஸோ இம்மானுவேல் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன பண்ணுறோம், அடிக்கடி கிறிஸ்மஸோடு கூட அல்லது கிறிஸ்மஸ் சீசனில் நாம் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, கடவுளுடைய பேர் அதாவது இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எபிபானி. இது வந்து பார்த்தீங்கன்னா வானசாஸ்திரிகள் வந்து இயேசுவானவரை சந்தித்தல். வானசாஸ்திரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசுவானவரை சந்திக்கிற நிகழ்ச்சியை எபிபானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வானசாஸ்திரிகள் குழந்தை இயேசுவை சந்திப்பது என்னது, இந்த கிறிஸ்மஸோடு தொடர்புடைய ஒரு விஷயம் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூபவர்க்கம். இந்த தூபவர்க்கம் பார்த்தீங்கன்னா பொன் வெள்ளை போலம் தூபவர்க்கம், மூன்று விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, வானசாஸ்திரிகள் படைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் தூபவர்க்கம் அப்படின்றது நாம் மறந்து போகக்கூடாது, கிறிஸ்மஸோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அடுத்தது என்னவென்று சொன்னால் கேப்ரியல். ஸோ ஏற்கனவே தேவதூதர்கள் பார்த்தோம், இதில் வந்து மெசேஜ் கொண்டு வருகிற தேவதூதன் வந்து காப்ரியல். ஸோ காப்ரியல் வந்து மரியாதை சந்திக்கிறாரு, யோசேப்பை சந்திக்கிறாரு, ஸோ செய்தியை சொல்கிறாரு. ஸோ கேப்ரியல்
கேப்ரியல் தூதன் கிறிஸ்மஸோடு தொடர்புடைய ஒரு விஷயம், ஒரு நபர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து குழந்தையாக மானிட மகனாக மனித அவதாரம் எடுத்து பூமியிலே அவதரிக்கிறார். ஸோ கிறிஸ்மஸோட தொடர்புடைய அல்லது கிறிஸ்மஸோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இயேசுவானவர் அவருடைய பிறப்பு. அடுத்து வந்து யோசேப்பு. யோசேப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்க நேரத்தில் தேவதூதன் அவரை சந்திக்கிறாரு. ஸோ யோசேப்பு வந்து மரியாளை பாதுகாக்கிறார். அவரை வந்து என்ன பண்ணுறாரு, பத்திரமா பார்த்து கொள்ளுகிறார், அவரை வந்து கவனித்துக் கொள்கிறாரு. யோசேப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஸோ அவர் வந்து மரியாளை தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தேவதூதன் சொல்லுவதை கேட்டு மரியாளை தன்னிடமாக சேர்த்து கொள்ளுகிறார், அவரை வந்து பாதுகாக்கிறாரு. ஸோ யோசேப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் வந்து ஒரு கார்பெண்டர். ஸோ அவர் வந்து அந்த தச்சு வேலையை செய்கின்ற ஒரு நபராக, கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். இவர் வந்து கிறிஸ்மஸோடு தொடர்புடைய ஒரு நபர். அடுத்தது வந்து மரியாள், அன்னை மரியாள். ஸோ அவங்க தான் இயேசுவானவரை இந்த உலகத்திற்கு நாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கருவியாக ஒரு பாத்திரமாக விளங்குகிறார். ஸோ வந்து மரியாளை வந்து காபிரியல் தூதன் சந்திக்கிறாரு. அதே போல் மரியாள் வந்து நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் கடவுளுடைய திட்டத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், செவிசாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு அன்பு தாயாக கன்னி மரியாள் விளங்குகிறார். அடுத்தது கிறிஸ்மஸோடு தொடர்புடையது வந்து வெள்ளைப்போளம். ஸோ வெள்ளைப்போளம் பொன், வெள்ளைப்போளம் தூப வர்க்கம். இதை வந்து நமக்கு தெரியும், வானசாஸ்திரிகள் இயேசுவானவருக்கு பரிசாக கொண்டு வருகிறார்கள். ஸோ இதுவும் கிறிஸ்மஸோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒன்றும் இல்லை, இது வந்து கிறிஸ்து பிறப்பினுடைய அது என்ன பண்ணுவாங்க, எல்லா வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்து பிறப்பின் அடையாளத்தை ஒரு பொம்மையாக அல்லது படமாக வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நேட்டிவிட்டி என்பது அல்லது பிறத்தல், நேட்டிவ் அல்லது பிறப்பு அப்படின்றது தான் அந்த குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஸோ நிறைய பேர் வந்து நேட்டிவிட்டி என்ற வார்த்தையை கிறிஸ்மஸ் சீசனில் பயன்படுத்துவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்டார், அதாவது கிறிஸ்மஸ் ஸ்டார். ஸோ வானத்தில் என்னாச்சு, ஒரு நட்சத்திரம் உருவானது, அந்த நட்சத்திரம் வழிகாட்டுச்சு. இயேசுவானவர் பிறந்த பொழுது ஒரு புதிய நட்சத்திரம் உருவாகிறது அல்லது வழிகாட்டுகிறது. ஸ்டார் என்ன பண்ணுறோம், எல்லார் வீட்லேயும் நம்ம அதை ஒரு அடையாளமாக நாம் கட்டுகிறோம். அது வந்து கிறிஸ்மஸோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அடுத்தது என்னவென்று பார்த்தால், தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் இந்த வீடியோ உங்களோட கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிறிஸ்மஸோடு தொடர்புடைய விஷயங்கள் வேறு ஏதாவது இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.